வணக்கம். டாக்ஸ் கடைசியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நானும் கேட்கணும் போல, யாரை கேட்கிறாய் வரேன்னு. ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா 30% டாக்ஸ் பிடிக்கிறீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம். மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஏதோ ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கலான்னு போனால் அதையாவது விடுறீங்களா? 14% டாக்குமெண்ட் சார்ஜ் போடுறீங்க. இல்லாத ஒரு ஏழைப்பாலாம் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நகை எடுக்கலாம், ஒரு 5 பவுனோ 10 பவுனோ எடுக்க முடியுதா? அங்கேயும் டாக்ஸ். நிம்மதியாக ஹோட்டலில் திங்க விடுறீங்களா? அங்கேயும் டாக்ஸ். ஒரு கார் வாங்கினா கார் வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்ஸ்ன்னு சொல்லி பிடிங்கிடுறீங்க. வாங்கின காரை ரோட்லையாவது ஓட்ட விடுறீங்களா? அங்கேயும் டோல்கேட் சார்ஜ். இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்காக டாக்ஸ் கட்டினா அதை தூக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வட்டியை கொடுத்துட்டு அதுவே கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறமா வாராக்கடன் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இத்தனை கோடி 1 லட்ச ரூபாய் வந்துட்டு இத்தனை கோடி ரூபாய் வந்துட்டு வாராக்கடனுக்கு இருக்கு, இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாக்க புரியாத மாதிரி ஒரு பதில் சொல்லி மழுப்புறீங்க. கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்றீங்க, செலவு பண்றீங்களா? இதெல்லாம் யார் அப்பவும் விட்டு காசு? இதெல்லாம் நாங்க கேட்டா ஏதோ தேச துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுவீங்க. முதல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை மாத்துங்க சார். இது இப்படி இருந்தா எவன் டாக்ஸ் கட்ட முன் வருவான்? வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் நிதி நெருக்கடியில் தள்ளாடும் போது ஒரு 50 பரம ஏழைகளுடைய கடனை பெருந்தன்மையோட நம்மளுடைய ஆர்பிஐ தள்ளுபடி பண்ணியிருக்கு. எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தாக்கா வெறும் 68,000 கோடி ரூபாய். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? அங்கங்கு விவசாயிகள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கயான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் எலிக்கறியும் அம்மனவாவும் சுத்திட்டு வந்தாங்க. முடியவே முடியாதுன்னு நீங்க மானஸ்தங்க வாங்கின கடனை கட்ட முடியாம பால்தாயிலையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் எலி மருந்தையும் குடிச்சு செத்து போனாங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம கல்வி கடனையாவது ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு நீங்க இந்தியாவோட 130 கோடி மக்கள் தொகையில 20,000 கோடி ரூபாயை கொரோனா நிதிக்காக கொடுத்தீங்க. இந்த 50 பேருக்கு மட்டும் 68,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. என்ன நியாயம்? நேத்து ஒரு சாமியார் 25 கோடி ரூபாய நம்மளுடைய கொரோனா நிதிக்காக கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தாக்க 2,212 கோடி ரூபாய அவருடைய கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நாங்க கேட்ட ஆன்டி இந்தியன் அப்படின்னு வேற பேசுவீங்க. என்னதான் உங்களுடைய சட்டமும்? நன்றி.